அபிரகம். இது ஒருவகை கனிமம் ஆகும். இதை மைக்கா என்றும் காக்காய் பொன் என்றும் அழைப்பார்கள். இது மினுமினுப்பாக இருக்கும். மண்ணக்கடியிலிருந்து இது தோண்டி எடுக்கப்படுகிறது. இது ஒரு அலுமினியம் சிலிகேட் எனப்படும் சேர்மமாகும். உலகில் மைக்கா அதிக அளவில் கிடைக்கும் இடங்களில் இந்தியாவும் ஒன்றாகும். பீகார் மாநிலத்தில் சாரிபாக் என்னும் இடத்திலும் ஆந்திராவில் நெல்லூரிலும் அதிக அளவு மைக்கா படிகங்கள் காணப்படுகின்றன. அபரகம் சிலவகை கற்களில் ஒன்றின் மீது ஒன்றாக பல அடுக்குகளாய் படிந்திருக்கும். இவற்றை எளிதாக தகடுகளாக பிரித்தெடுக்க முடியும். நம் தமிழ்நாட்டிலும் இது கிடைக்கிறது. இதில் பல வகைகள் உண்டு. பல நிறங்களிலும் கிடைக்கின்றன. இதில் வெண்மை, கருமை, மஞ்சள், பச்சை, பழுப்பு என பல வண்ணங்கள் உண்டு. நிறத்திற்கும் தரத்திற்கும் தன்மைக்கேற்ப இவற்றிற்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. ஒருவகை அபரகம் கண்ணாடி போன்று வெண்மையாக இருக்கும். ஒளியை ஊடுருவவிடும். இதை கண்ணாடிக்கு பதிலாக பயன்படுத்துவர். இதை மஸ்கோபேட்டு என்று அழைப்பர். மற்றொரு வகை ஒளியை புகவிடாது. இது வெப்பியடோமேன் என்று அழைக்கப்படுகிறது. அபரகம் சிக்கலான வேதியியல் பண்புடைய கனிமமாகும். இதை வெப்பம் தாக்குவதில்லை. இதனால் வெப்பம் மிகுதியாக இருக்கக்கூடிய தொழிற்சாலை பகுதிகளில் உள்ள கதவுகள், சன்னல்கள் அபரகம் கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. இது எளிதில் உடைவதில்லை. அபரகம் மின்சாரத்தை கடத்துவதில்லை. எனவே மின்சாதன பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. ஒளிபுகும் தன்மையும் வெப்பத்தை தாங்கும் தன்மையும் உள்ளதால் அடுப்புகளிலும் விளக்குகளிலும் அபரகம் பயன்படுத்தப்படுகிறது. அலங்காரப் பொருள்களில் மினுமினுப்புக்காக மேல் பூச்சாக அபரகம் பூசப்படுகிறது. மினுமினுப்பான வர்ணங்கள் செய்யவும் பழப்பழப்பான காகிதங்கள் தயாரிக்கவும் அபரகம் பயன்படுத்தப்படுகிறது. தாவரங்கள் நன்கு வளரத் தேவையான பொட்டாசி சத்து இதில் உள்ளதால் இரசாயன உர தயாரிப்பிலும் இது பயன்படுத்தப்படுகிறது.